5 ஆண்டுகள் வரைக்குமே வந்து யூரியா பூச்சிக்கொல்லி இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி இந்த நிலத்தை பால்படுத்தி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இயற்கை விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மண்ணை இயற்கையான முறையில் மாற்றுறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் சொல்லுங்க. என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்கிறதுக்கு பதிலாக சரிங்க 5 ஆண்டுகள்னு சொல்லுங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு முன்னாடி வரையறை இது கரெக்டாக நிறைய பேர் அப்படித்தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லி பயமுறுத்தி விட்றாங்க மாறுறவங்கள. 6 மாதத்தில் மண்ணை மாற்றலாம். ஓ, இயல்பு தன்மைக்கு மண் மாறிடும். 6 மாதத்தில் மாற்றலாம். சரி சரி, இந்த 6 மாதத்தில் சரி மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? கெட்டு போன நிலத்தை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ என்ன ஆயிருக்குன்னா, கெட்டு போனதில் சரி மண்ணில் உயிரோட்டம் நின்று போயிடுச்சு. சரி, உயிரோட்டத்தை திரும்ப கொண்டு வரணும். ம், உயிர்ப்பை கொண்டு வரணும். என்ன செய்யணும்? ஒரு 20 வகையான தானியங்களை ஒன்றா கலந்து விதைக்கணும். ஒரு 20 நாள் கழித்து மடிக்கு உழுதுடணும். நிலம் மோசமாக இருக்கிறதுனால வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்காது. மடிக்கு உழுதுட்டா அடுத்தாப்புல வளர்ச்சி இன்னும் நல்லாயிருக்கும். மறுபடியும் அந்த 20 வகையானதே கலந்து விதைக்கணும். இப்போ வந்து 45 நாள் கழித்து மறுபடியும் மடிக்கு உழுவணும். 20 வகை தானியங்களுக்கு வந்து ஏதாவது வகைகள் இருக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த 45 அந்த அதில் ஒரு 20 நாள் 20 45 பார்த்தீங்கன்னா 65, இதில் ஒரு 2 மாதம் அடுத்தாற் போல் மறுபடியும் விதைச்சி அதை என்ன செய்யணும்? நம்ம 3 மாதம் கழித்து மடிக்கு விழுறணும். இப்போ 3வது மாதத்தில் என்ன பண்ணோம்னா, கிட்டத்தட்ட ஒரு பயிரோடைய வளர்ச்சி காலம். அப்போ வந்து முழுசாக தானியத்தை விதைச்சி தானியம் அறுவடை வரலும் இருக்கக்கூடிய ஒரு பருவத்தில் அது வளர்ந்துருக்கும். அது அப்படியே மடிக்கு உழுதுடணும் நிலத்தில், விளைச்சல் எடுக்கிறதுக்காக இல்லை. அப்படி செஞ்சிட்டோம்னா என்ன பண்ணுது, 50 வருஷம் கெட்டு போயிருந்த நிலத்தை 6 மாதத்தில் நம்ம மாற்றுறோம். இதுக்காக என்ன பண்ணணும்னா, 4 தானிய பயிர்கள், 4 பருப்பு வகை, 4 எண்ணெய் வித்துக்கள், 4 வாசனை பொருள்கள், 4 உரைச்செடிகள். அப்போ 20 வகையான பயிர்களை கலந்து விதைக்கிறோம். இப்போது தானியம்னு சொன்னால் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னா, சோளம், கம்பு, வரகு, கேழ்வரகு, தென்னை, சாமை, குதிரவாளி, இப்படி நிறையா இருக்குது. இதில் ஒரு 4 பயிர் வகை அப்படின்னாக்க, பாசிப்பயிறு, உளுந்து, தட்டைப்பயிறு, கொள்ளு, துவரை, அவரை, மொச்சை, பருப்பு வகையில் 4, எண்ணெய் வித்தில் 4. எண்ணெய் வித்தில் வந்து எள்ளு, ஆவணக்கு, நிலக்கடலை, சூரியகாந்தி, சோயா மொச்சை, இதான் ஒரு 4. அப்புறம் அடுப்படியில் நம்ம சமையல் அறையில் ஒரு 4 தான் இருக்குது, உழைக்கக்கூடியது 4 தான் இருக்குது. 1 கடுகு, 1 சோம்பு, 1 மல்லி, 4வது பந்தயம். 5வது வகை வந்து உரைச்செடிகள். இதில் தக்கப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அவுரி, அரிப்பயிறு, அகத்தி, செம்பை, இல்லை ஏதாவது ஒரு 4. அப்போ 20 வகையான செடிகொடியில் ஏக்கருக்கு 20 கிலோ கணக்கில் கலந்து விதைக்கிறோம். மொத்தரவு 20 நாளில் மடிக்கு விழுவுறோம். 2வது தடவை 45 நாளில் மடிக்கு விழுவுறோம். 3வது தடவை 3 மாதம் வச்சுருந்து மடிக்கு விழுவுறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ள முந்தையே வந்துடும். மடிக்கு உழுதுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கெட்டு போன நேரத்தை மாற்றிடுறோம், மறுபடியும் உயிரோடத்தை கொண்டு வந்துடும்.